ஹாய் ஒரு எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சூழல் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ராப்பராக பிளான் பண்ணி அதோட வரைபடங்கள் எல்லாமே நம்ம தயாரித்து அதுக்கப்புறம் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு போகிறது ஒரு சிறந்த நடைமுறையாக நம்ம கருதப்படுது. அப்படி அந்த வரைபடங்கள் தயாரிக்கிறத நம்ம பிளானிங் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பிளானிங் சர்வீசஸ்க்கு உங்களுடைய பில்டிங்க்கு எவ்வளோ சார்ஜஸ் வந்து ஆகும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாத்து மத்தியிலையுமே இருக்குது. அதுக்கான ஒரு விடையாக தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் ஒன்று கூட கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டா உடனடியாக நம்ம குழி தோண்ட ஆரம்பிக்க முடியாது, சரிங்களா? அது 1000 சதுரடியாக இருக்கட்டும், 2000 சதுரடி பில்டிங்காக இருக்கட்டும், 5000 10000 எவ்வளோ சதுரடியாக இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்ச சதுரடிக்கு நீங்கள் பிளான் பண்ணாலும் சரி, அதிகபட்ச சதுரடிக்கு பிளான் பண்ணாலும் சரி, அந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கான தேவையான வரைபடங்களை தயாரிச்சுட்டு நீங்கள் பில்டிங் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு சிறந்த நடைமுறையாக கருதப்படுது. ஸோ அப்படி வரைபடங்கள் தயாரிக்காமல் நீங்கள் பில்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சில நடைமுறை சிக்கலை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது காஸ்ட் வைஸாகவும் இருக்கலாம், இல்லை டெக்னிக்கலான ஒரு சில தவறுகள் நடக்கிற மூலியமாகவும் இருக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு நீங்கள் பிளானிங் இல்லாமல் பண்ணும்போது அதுக்கான காஸ்ட்டை கொடுக்கறது ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக ஒரு சில தவறுகள் நடக்கும், அந்த தவறுகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் கூட போகும். கடைசியாக முடிச்சதுக்கப்புறம் தான், ஸோ இதை நம்ம பிளான் பண்ணி பண்ணாமல் விட்டதுனால தான் இந்த தவறு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வரும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நடைமுறை சிக்கல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பிளானிங் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு சிறந்த விஷயமாக நம்ம சொல்கிறோம். அப்படி பிளான் பண்ணும்போது நம்ம பில்டிங் கட்டுறதுக்குன்னு ஒரு சார்ஜ் நம்ம வச்சிருப்போம், அந்த பில்டிங் கட்டுறதுக்கான பிளானிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு சார்ஜ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அது நம்ம எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளானிங்கில் என்னென்ன விஷயம் அடங்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2D ஃப்ளோர் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃப்ளோர் பிளானில் எங்கெங்கே ரூம் எந்தெந்த அளவுகளில் வருது, அது என்ன பக்கம் பார்த்து ஃபேஸிங் இருக்குது, டோர் எங்கெங்கே வருது, விண்டோ எங்கெங்கே வருது, எங்கெங்கே நம்ம வென்டிலேட்டர் கொடுத்துருக்கோம், காற்று வசதி வீட்டுக்குள்ளே எப்படி வருது, வெளிச்சம் எப்படி வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கினது தான் அந்த 2D ஃப்ளோர் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எலிவேஷன் நம்ம பண்ணணும். எலிவேஷனில் வெளிப்புற தோற்றம் நமக்கு முடிச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம இந்த பில்டிங் வந்து நமக்கு வந்து வெளியே தெரிய போகுது அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம ஒரு டிசைன் பண்ணி ஒரு வரைபடம் மூலியமாகவோ அல்லது ஒரு 3D வீடியோ மூலியமாகவோ நம்ம அதை ரெடி பண்ணி வச்சு பார்த்துக்கிறது நல்லது. அதில் கலர் காம்பினேஷன்ஸ் கொடுக்கலாம், லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக இந்த ரெண்டு ரெடி பண்ணினதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணுறது ஒரு அவசியமான ஒரு விஷயம். அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனில் தான் நமக்கு பில்லர் எங்கெங்கே வரும், குழி எடுக்கிறதுக்கு பில்லருக்குள்ளே என்ன கம்பி என்னென்ன எம்எம்மில் நம்ம போடணும், அந்த காங்கிரீட் என்ன கிரேடில் போடணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர்றது தான் ஸ்ட்ரக்சரல் டிசைன் அப்படி நம்ம சொல்லுவோம். இது மூணு ரெடி பண்ணினதுக்கப்புறம் அந்த பில்டிங்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறத எஸ்டிமேஷன் அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நாலு விஷயங்களும் தயாரித்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பில்டிங் குழி தோன்றதுலேருந்து நீங்கள் பெயிண்ட் அடித்து வீட்டுக்கு உள்ளே போகிற வரைக்கும் எந்த விதமான ஒரு சிரமம் இல்லாமல் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப வழிவகை ஏற்படுத்தும். இந்த நாளும் தயாரிக்கிறதுக்கு ஒரு இன்ஜினியரை நீங்கள் லோக்கலில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு இன்ஜினியரை அணுகி இது நாளுமே தயாரிச்சுட்டு இந்த வரைபடத்தின் மூலியமாக தான் அது கட்டுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அந்த இன்ஜினியர்கிட்டே சொல்லி அதுக்கான சார்ஜஸை நீங்கள் பே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரைபடங்கள் நாம தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு எல்லா இடத்துலையுமே காமனான ஒரு மெத்தடாலஜி நம்ம இதை பொறுத்த வரைக்கும் யாரும் ஃபார்ம் பண்ணல, சரிங்களா? ஒரு சிலர் ஒவ்வொரு வரைபடத்துக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் அப்படின்னு நம்ம வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் இந்த வரைபடம் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக சதுரடிக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்தந்த லோக்கல் இருக்கிற உங்களுக்கு நம்பகத்தன்மையாக இருக்கிற இன்ஜினியர்கிட்ட கேட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு தெளிவான ஒரு கைட்லைன்னு கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ பொதுவாக பார்க்கும்போது 2D ஃப்ளோர் பிளான் வரைகிறதுக்கு மினிமம் 2 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நிறைய பேர் சார்ஜ் பண்ணுவாங்க. 2 ரூபாய், 3 ரூபாய், 5 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது எலிவேஷன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிலர் சதுரடிக்கு கணக்கு பண்ணி வாங்குவாங்க, ஒரு சிலர் ஃப்ளோர் வைஸ், ஒரு ஃப்ளோர், 2 ஃப்ளோர், 3 ஃப்ளோர் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளோர் வைஸ் கணக்கு பண்ணி வாங்குவாங்க. அவங்க எவ்வளோ வியூவுக்கு உங்களுக்கு தராங்க, டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, இந்த மாதிரி நிறையா வியூ இருக்குது, எந்தெந்த வியூவில் அடங்கும் அப்படிங்கிறத பொறுத்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. மினிமம் ஒரு 3500 ஒரு ஃப்ளோருக்கு அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் வந்து பண்ணுறது நிறைய இடத்துல இருக்கும். அதிகபட்சமாக அவங்க அந்த நம்பர் ஆஃப் வியூ ப்ளஸ் உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் கேட்குறீங்க, உள்ள 3D வீடியோலாம் எப்படி நீங்கள் இன்டீரியர் டெக்கரேட் பண்ணி கேட்குறீங்க, அதை பொறுத்து அவங்க சார்ஜஸ் வந்து அதிகமாக சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் நம்ம சொல்லுவோம். இதுதான் ஒரு கட்டமைப்பு வரைபடத்தை உருவாக்குறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கு மினிமம் ஒரு 5 ரூபாயிலிருந்து 8 ரூபாய், 9 ரூபாய், அது அந்த இன்ஜினோட அனுபவத்தை பொறுத்தும் அவங்க எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நிறையா இருக்குது. ஸோ அதுவும் நம்ம மினிமம் 5 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன். இது ஒரு சிலர் லம்சமாகவும் வாங்கலாம், இல்லை ஒரு சிலர்
சதர் சதுரடிக்கு ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சிலையும் வாங்குவாங்க. இதுவும் அகைன் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டையும் அவரோட இன்ஜினியர் யார் உங்களுக்கு பண்ணித்தரோ அவரோட அனுபவம் அவரோட ஒர்க்கு குவாலிட்டி அந்த இன்ஜினியர் உங்களுக்கு எப்படி நம்பகத்தன்மையாக நடந்துக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஆஸ் அ கிளையண்ட்டும் அந்த இன்ஜினியரும் உட்காந்து பேசுனீங்கன்னா இதுக்கான பர்சன்டேஜை டெரைவ் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம அக்யூமுலேட் பண்ணி பார்க்கும்போதும் சரி உங்களுக்கு ஒர்க்கு நடக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் சைட்டுக்கு வந்து பார்த்துட்டு அந்த வரைபடத்து மூலியமாக தான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்களா. ஸோ அந்த மாதிரி வரும்போது அதுக்கான காஸ்ட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து செக் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு அதுவுமே நீங்கள் பர்சன்டேஜில் ஆட் பண்ணுறது நல்லது. வரைபடம் மட்டும் வாங்கிட்டு நம்ம கொத்தனார்கிட்ட கொடுத்து கட்டிக்கலாம் அப்படின்னா இடையில ஏதாவது சந்தேகம் வந்தால் அந்த இன்ஜினியருக்கு கால் பண்ணி கேட்கும்போது ஒரு சில சங்கடங்கள் வரும். அவர் பிஸியாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு ப்ராஜெக்டில் அவர் வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவர் போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னா ஆரம்பத்துலேயே அதுக்கான ஒரு சார்ஜையும் சேர்த்து நீங்கள் பேசி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாமே சேர்த்து போனோம்னா மினிமம் 7-8% வரைக்கும் உங்கள் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.